ஒம்பது அஞ்சாம் மாதம் பதினஞ்சாம் தேதி இந்த மகன் மாத்திரை காயப்பட்டு மஞ்சோல் ஆஸ்பத்திரியில் வச்சுருந்தது. அப்போ எனக்கு அவருக்கு 26 வயசு, அடைக்கலம் சுதாகரன் பேர். 26 வயசு அவரை எனக்கு தூக்கி பறிக்க இயலாது. ஆமிக்காரர் வந்துட்டாங்களே ஆஸ்பத்திரி அடிக்கி வசதி கொண்டு வந்து விட்டுட்டு சொன்னாங்க, உங்களை எல்லாம் காயக்காரரை நாங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறோம், அவனியா ஹாஸ்பிட்டலில் வந்து பாருன்ட்டு என்ன கலைச்சி விட்டாங்கன்னு அதோட இந்த பிள்ளையை விட்டுட்டு வந்துட்டு அவருக்கு மொத்த துளக்கத்திலேயே தேங்காய் பிடுங்க மரத்தில் ஏறி தென்னை மரத்தில் ஏறி விழுந்து கால் கொண்டு ஒரு கால் ஏலாது. நம்ம 3 வருஷம் பொருளையில் கொழும்பில் பொருள் ஆஸ்பத்திரியில் வச்சுருந்து 3 வருஷத்துக்கு பிறகு தான் வீட்டை வந்து அவர் காலி ஏலாத அவர்கிட்ட கிளினிக் ஒப்பியெல்லாம் என்கிட்ட இருக்குது. இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு முடியுமே இல்லை, இந்த பிள்ளை இருக்குன்னு எனக்கு நம்பிக்கையாக தெரியுது. இந்த பிள்ளைன்ற தகவல் ஒன்றுமே கிடைக்கல. தயவுசெய்து சனாதிபதி அவர்கள் இந்த பிள்ளைகளும் கொண்டு வந்துருந்தார். தாழ்மையிடம் கேட்டு என் பேர் மூணாத் முத்தன் தேவேந்திரன். நாங்கள் பின்னால் கட்டோம் நீர்வேலாம் பிறப்பு வளர்ப்பு. இங்கே வந்து வீட்டுக்கு வீடு இஞ்சப்போ எந்த நேரம் ஏக்கம் பிடிக்கிறப்போ ஒரு வீட்டுக்கு வீடு ஒரு பிள்ளைய தேவையாண்டு அந்த நேரம் கொண்டு போய் 2008 ஆறாம் மாதம் 22ஆம் தேதி ஆமிக்கார் இடது காலில் காயப்பட்டா போல மிலிட்ரி தூக்கி கொண்டு போனது. தூக்கி கொண்டு போனேன் நான் அறிஞ்சினான். தம்மின் சினிதை எப்படி எஞ்சினது மற்ற ஆஸ்பத்திரியில் கிடந்தாண்டும் அறிஞ்சினான். மெடிசின் சிறைச்சாலையில் தம்மின் பேருவேரம் இருந்தது. மருமன் அங்கே போய் பார்க்குறதுக்கு இடையில இடத்துக்கு மாற்றி போட்டாங்க. 107 பேரை உடையக்கேம் ஒரு ஆள் சொன்ன அங்கே தான் நிற்குது தான் கண்டனாண்டு அண்டு வாங்கி என் பிள்ளைன்ற அறிகுறியனாக கிடைச்சிருக்குது. ஆனால் பொருட்காரருக்கு எத்தனை நேரம் கூப்பிட்டு விசாரித்தவங்களும் அங்கே பொருட்கா கொஞ்சம் பேரை வச்சுக்கிறாங்க. எங்கேன்னு தெரியா எனக்கு தெரிஞ்சால் என்ன சொல்லி சொன்னேன். நான் சொன்ன தம்பி எனக்கு தெரிஞ்சால் நான் உங்களை கூட்டிகிட்டு போய் கொண்டு வந்துடுவேன். ஆனால் எனக்கு தெரியாது நீங்கள் வேலையை தேடி எந்த தாருங்க, நாங்கள் தேடி எந்த அப்படின்னு தரமட்டு பொருட்காரர் சொன்ன வாக்கு தந்தவங்க அந்த நம்பிக்கையில் இன்றைக்கும் இருக்கிறேன். ஆனால் ஜனாதிபதி இந்த மகனு கூட அன்றைக்கு போன மாதம் மட்டும் கடதம் போட்டினான். எந்த பிள்ளைய எங்கே இருந்தாலும் கொண்டு தெரிஞ்சு சொல்லி என்னென்னு மரண கிடைக்கல. அவரை பெற்ற பிள்ளை மாதிரி தான் அவர்கிட்ட வீட்டுக்கு கடதம் போட்டேன். ஏதோ ஆண்டோன்னு சித்தம்.